उपभीतिनमुद्धवमुन्द्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिञ्जतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. இப்போ இதுக்கு முன்னாடி பர்யந்தம் உற்பத்திங்கிறது வராது. சுச்சமான வஸ்துவிலிருந்து, இல்லாத வஸ்துவிலிருந்து உற்பத்திங்கிறது வராது அப்படின்னு சதிச்சு முடிச்சார். அவளுடைய பௌத்தாருடைய மதத்தை கண்டனம் பண்ணி சொன்னார். இப்ப என்ன சொல்ல போற, இருக்கிற வஸ்துவிலிருந்து அபாவம்னு வராது அப்படின்னு சொல்ல போறேன். இருக்கிற வஸ்துவிலிருந்து இல்லாமை அசத்து அப்படின்றது வராது. ஏன்னா அசத்து அப்படின்னு நம்ம சொல்றதை கூட நம்ம சித்தாந்தத்துல வேற ஒரு நிலையை அடைதல் அப்படின்றது தான் நாம சொல்றோம். ஆகையினால இல்லை அப்படின்றதே ஒண்ணு கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. இல்லைன்னு சொல்றதை கூட அது வேற ஒரு நிலையை அடைதல் அப்படின்னு சொல்றதுனால நம்ம சித்தாந்தம் சரியா போகும். உங்க சித்தாந்தத்துல எப்படி சொல்ல போறீங்க நீங்களும்? இப்ப அன்னைக்கே ஒண்ணு பார்த்தோம், அவா ஒரு தத்துவம் ஒத்துன்னு இருக்கா, சூக்ம விநாசம் ஸ்தூல விநாசம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. ஒரு பானை இருக்கு, அந்த பானை வந்து ஒரு கொம்பு வச்சு தட்டினோம்னா அது உடஞ்சு போயிடுது. இது பானையானது நாசத்தையும் அடைஞ்சிருத்து, நஷ்டமா போயிடுத்து, உடஞ்சிருத்து அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு ஸ்தூல விநாசம் அப்படின்னு பேரு. அதை நம்ம நேர பிரத்யமா பாக்குறதுனால அது ஸ்தூல ஸ்தூலமான விநாசம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதே இந்த பானையானது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு, ஒவ்வொரு க்ஷணமும் மாறிட்டு இருக்கு. அது அதாவது மாறிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம், நம்ம சொல்ற மாதிரி பரிணாமம் இல்லை, வளர்ச்சின்றது இல்லை, நாசம் அப்படின்னு அவர் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாசத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறது, அது கண்ணுக்கு தெரியறது இல்லை, சூக்மமான விநாசம் அது. அத நிரண்மயம் அப்படின்னு சொல்ற, நிரண்மய விநாசம், அண்மயம் கிடையாது, அண்மயம் இல்லை. அதாவது இப்படி அண்மயம்னா என்ன அர்த்தம், இப்போ நாம சொல்றது ஒரு சொன்னா உங்களுக்கு அது வந்துடும் அர்த்தம். முதல்ல மண்ணு, அந்த மண்ணு கடமா மாறுறது, அப்போ கடத்துல மண்ணுடைய மண்ணுடைய சுரூபம் அப்படியே இருக்கு. அதனால அண்மயம் அது, அண்மயமா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கடமானது உடையிறது, அப்ப கபாலமா மாறுது, அங்கேயும் மண் இருக்கு. அந்த கபாலம் கபாலிக்கையா மாறுது, சின்ன சின்ன சல்லியா மாறிடுறது, அதுலயும் மண்ணனுடைய இது இருக்கு அண்மயம். கடைசியில் திருப்பி மண்ணாவே மாறிடுறது. இப்படி சொன்னாக்க இது சான்மயம், நிரண்மயம் இல்லை. அவன் என்ன சொல்றான், அப்படி கிடையாது, நிரண்மயம்ன்றதே இது நிரன்சப்தம் நிரண்மயம் அப்படின்னு சொல்ற. இத ரெண்டு பதத்தினால சொல்ற, பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு சொல்ற. பிரதிசங்கியா நிரோதம்னாக்க ஸ்தூலமான விநாசம் அப்படின்னு அர்த்தம். அப்பிரதிசங்கியா நிரோதம்னாக்க நிரண்மயமானது, சூக்மமான விநாசம், நிரண்மய விநாசம்னு அதுக்கு பேரு. அதாவது ஒரு கடம் வந்தது, அந்த கடம் போயிடுது அவ்வளவுதான். அந்த க்ஷணத்துல அடுத்த க்ஷணத்துல வந்து புது கடம் தான். அந்த முதல் கடத்துக்கும் இந்த கடத்துக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு அவளுடைய சித்தாந்தமா இருக்கு. இப்போ அதை கண்டனம் பண்ற சூத்திரகாரர் இத மாதிரி ஒரு சித்தாந்தத்தை நீ ஒத்துட்ட, அது உனக்குதான் விரோதமையை தவிர்த்து எங்களுக்கு இல்லை, நீ அத மாதிரி உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு உற்பத்தி இருக்குது, ஒரு வஸ்து, அதனுடைய உற்பத்தி ஒண்ணு இருக்கு, நாசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உற்பத்தி நாசம் அப்படின்றது உன்னுடைய அபிப்பிராய பிரகாரம் பார்த்தோம்னாக்க
ரெண்டு விதம் சூக்ஷ்மம் ஸ்தூலம் சொன்ன பாரு, அது எங்க இருக்கு சொல்லு. நாங்க அந்த விநாசம்ன்ற பதத்தை கூட நாங்க சொல்லல, அதெல்லாம் ஒரு நிலையை அடையிறதுன்னா நாங்க சொல்றோம். நிறன்மயம்னு நீ சொன்ன, அந்த நிறன்மயன்றதும் கிடையாது. ஏன்னா கிரமமா வந்துட்டே இருக்கு, வஸ்துவில அப்படியே அணுத்தி இருந்துட்டே இருக்கு. ஏற்கனவே ஆழ்மனாதிகரணத்தில் அதை பார்த்துருக்கோம், ஒரு நிலை இன்னொரு நிலையை அடையிறது. ஒரு வஸ்து ஒரு நிலையில இருந்தது இன்னொரு நிலையை எப்ப அடையிறது? இப்ப அதை நாசத்தை அழிஞ்சு கொடுத்தோ. நான் என் குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தை இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். 1993 என் பொண்ணு பிறந்தா, இன்னைக்கும் என் பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். 30 வருஷம் ஆகிறது, ஆனால் குழந்தை குழந்தைதான் எனக்கு. அவ இன்னைக்கு வந்து 30 வயசு ஆகி அவளுக்கு 2 பொண்ணு பிறந்துருக்கு, ஆனால் நாசம் வந்துட்டு மாறுதல் தான் வந்துட்டு இருக்கு. விநாசம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே உடம்பு, அந்த உடம்பானது பல தசைகளை எடுத்துட்டு இருக்கிறது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனஞ்சரா ததா தே தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன சோசனா அப்புறமா சொல்லிட்டு போயிட்டார். ஒரே உடம்புல பல நிலைகள் வருது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிலையில பாருங்க, அந்த சொல்றது ஜீனா டீனோ சொல்லிட்டு நீ டெஸ்ட் எல்லாம் பண்றாளே, அது மாறவே மாறாது, அது மாறவே மாறாது, அது ஒரே மாதிரிதான் இருக்கு, ஒரே ரத்தம்ன்றா. இதெல்லாம் வைஜானிக்கால் சொல்றது. பொதுவா நம்ம சித்தாந்தம் இதுதான். இதுல எவ்வளவு உத்தமம் இருக்கு பாருங்க, அந்த இது மாறுதலே இல்லை, நிலைதான் மாறுகிறதே தவிர்த்து வேற ஒண்ணும் மாறல அப்படின்னு நிறன்மையன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? இல்லாத ஒண்ணத்தை நீ கற்பிச்சு அதுக்கு நிறன்மய விநாசம் வேற பேர் சொல்றேன், அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால இந்த மாதிரி பிரதிசங்கியா நிரோதமோ அப்பிரதிசங்கியா நிரோதமோ சொல்ல முடியாது. நாங்க பிரதிசங்கியா நிரோதமே வராதுன்றோம், ஸ்தூல விநாசம்ன்றதே வராது. ஏன் அப்படின்னாக்க, இந்த சூத்திரக்காரர் சொல்ற பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அவிச்சேதாத் அப்படின்னு, அவிச்சேதம் விச்சேதமே வரலையே. ஒரு வஸ்துவானது நாசத்தை அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? அதான் நிலன்மயம் அப்படின்னு சொல்லணும்னாக்க சர்வாத்மனா நஷ்டமா போயிடுத்து, அது சுரூபமே நாசமா போயிடுத்து அப்படின்னு நீ சொல்லணும். அதுவே இங்க வரல. ஏன் அப்படின்னா வஸ்து அப்படியேதான் இருக்கு, மண்ணு அப்படின்றது அப்படியே இருக்கு, தங்கம் அப்படியே இருக்குது. இதை உதாரிக்கிற பிரமாணார், அது தங்கமோ தங்க கட்டியோ அல்லது மண் பிண்டமோ அது அப்படியே இருக்கு. அதனுடைய நிலைதான் திருப்பி திருப்பி மாறுறது, வஸ்து விச்சேதம் இல்லையே. வஸ்துவானது போறதே கிடையாது, அந்த பொருளுக்கு அண்மையமே இல்லைன்னு நீ சொன்ன பாரு, அது வராது, அழிவே வராது. அது இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால திரவியம் ஒண்ணுதான், அதனுடைய நிலைகள் வேறு வேறு. அதனால ஸ்தூல விநாசமே நீ சொல்ல முடியாதுன்னு நாங்க சொல்றோம். அது விநாசம்ன்றது நிலையை அடைகிறது அவ்வளவுதான். அதனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் சொற்காரியவாதம். ஆகையினால இல்லாத ஒண்ணத்தை நீ கல்பிக்காத அப்படின்னு சொல்றோம். அதற்கு அவா எவ்வளவு கெட்டிக்காரா, அவா ஒண்ணு சொல்ற வழக்கேத்துறோம். வழக்கேத்துற சமயத்துல அந்த வழக்கானது சுடர் விட்டு எரியறது. சுடர் விட்டு எரியும் பொழுது நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அப்ப ஏத்தினேன் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்க்கச்சு என்ன தோணும், சேயம் தீபஜ்வாலா அப்படின்னு ஒரு பிரதிபிஜம் வருது. அப்ப எப்படி எரிஞ்சதோ அதே மாதிரியே இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு பிரத்யபிஜானம் அப்படின்னு பேர். முன்னாடி என்ன இருந்தது பார்த்தனோ அதை திருப்பி ஸ்மரிச்சு அதே மாதிரியே இது இருக்குன்னு சொல்றது. இப்ப இந்த சேயம் தீபஜ்வாலான்னு சொல்ற பிரத்யபிஜானம் அதை நேர பாக்குறதுனால வருது, ஆனால் அது தப்பு. அந்த ஜுவாலை ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா நாம வந்து வழக்குல திரி போடுறோம், எண்ணெய் குத்துறோம், அதுலதான் எரிஞ்சுட்டு இருக்கு. எரிஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த திரியினுடைய நுனி இருக்க எரியறதே கொஞ்சம் கொஞ்சமா அது திரியில பொசுங்கி போகும். எண்ணெயும் வந்துட்டே இருக்கும், எண்ணெய் எவ்வளவு கோல குறையிறதோ அவ்வளவு கோல ஜுவாலையினுடைய தீக்ஷணம் குறையும்.
சரி எவ்வளவு கோளோ குறையிறதோ அவ்வளவு கோளோ அந்த சுடர் இருக்கு அதனுடைய இதுவும் குறைஞ்சு போயிடும், அதனுடைய இதுவும் குறைஞ்சு போகும். இதை நாம பார்த்துட்டோம். அதனால இந்த ஜுவாலைங்கிறது ஒரே ஜுவாலை கிடையாது, அது மாறி 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 வருது. மாறி 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 வர்றதுனால அனுமானத்தினால நாம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பிரத்யக்ஷமா ஒரே மாதிரி ஜுவாலை இருக்குன்னு சொல்றமே அது தப்பு அப்படின்னு நாம சொல்றோம். அது மட்டும் இல்ல, அவ அதுல ஒரு வார்த்தை சொல்றான். இப்ப நீ வந்து என்ன சொன்ன, நம்ம சொன்ன வார்த்தையை அவன் கேக்குறான். ஒரு கடம் உடைஞ்சதுன்னாக்க அது கபாலமா மாறுத்து, கபால்கியா மாறெடுத்து, மண்ணா மாறெடுத்து, அதனால வேற நிலை அடையிறது நீ சொன்னியோ. இப்ப இந்த தீபம் எரிஞ்சதோ அது அணைஞ்சு போயிடுது. தீபம் அணைஞ்சிட்ட உடனே அந்த தீபமானது அணைஞ்ச உடனே அது வேற எந்த நிலையை எடுத்துட்டு அவர் சொல்லி எனக்குன்னு கேட்கலாம். ஒரு மண்ணு கடமா மாறுத்து, கடம் கபாலிக்கியா மாறுத்து, கபாலம் மண்ணா மாறுத்துன்னு சொன்னாக்க ஒரு நிலையை அடையிறதுன்னு சொன்னியோ. தீபம் சுடர் விட்டு எரிஞ்சுது. இப்ப சுடர் அது முடிஞ்சு மலை ஏறெடுத்தும், வழக்கு ஏத்தினது மலை ஏறெடுத்தும், மலை ஏறெடுத்தோம்னாக்க அப்போ அது வேற எந்த நிலையை அடைஞ்சது அது? ஏன்னா அந்த நெருப்பு இல்லைங்க, அது என்ன சொல்ல முடியும்? அப்ப நாசம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் நாசம் இருக்குன்னு சொல்றோம், நிர்ணய விநாசம் உண்டு அப்படின்னு நாங்க சொல்றோம்னாக்க அதுவும் கிடையாது. காரணம் இங்க வந்து மண்ணு கடம் கபாலம் கபாலிக்கா அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதனால வேறு நிலையை அடைகிறது அப்படிங்கிறது சரியாவே அமைஞ்சு போயிடுச்சு. அதனால திரவியத்தினுடைய வேறு நிலையை அடைதல் அதுதான் காரியம், அதுதான் விநாசம். நாசம்னாலே அதுதான். நம்ம சித்தாந்தத்துல பிரத்வம்சம்னு ஒண்ணு பின்னாடி சொல்ல போறோம். இப்போ துவம்சம்னு சொல்றோம், பிரத்வம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தியந்தமா அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அத்தியந்தமா அது துவம்சமா நாசத்தை அடைஞ்செடுத்து அப்படின்னு சொல்றோம். நாசத்தை அடைஞ்செடுத்துன்னு சொல்றத கூட நம்மளுடைய சித்தாந்தத்துல என்ன அர்த்தம்னாக்க, ஒரு வஸ்து கடமானது மண்ணா போயிடுச்சுன்னா அதுக்கு துவம்சம்னு பேரு. கடமானது மண்ணா போயிடுச்சுன்னா அதுக்கு துவம்சம்னு பேர். உடஞ்செடுத்துன்னா கபாலிக்கியாமா இருக்கு, கபாலிக்கியாமான அதுதான் துவம்சம். ஆனா ஒரு வஸ்து தான், அதுவும் பாவரூபம் தான், அது அபாவம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பாவமா தான் இருக்கு, நேர பாக்குறவன் வஸ்துவை. அபாவம்னா என்ன அர்த்தம்? இன்மை அப்படின்னு அர்த்தம். அந்த இன்மைன்றது இல்லையே, வஸ்து கடன் சர்வாத்மனா போயிடுச்சுன்றது இல்லையே, அது இருந்துதானே இருக்கு, ஒரு வஸ்துவா தானே இருக்கு. அதனால நீங்க துவம்சன்னு சொல்றது கூட இன்னொரு நிலை அப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொல்லிட்டோம், அது நேர பார்த்துட்டோம். அப்படின்னாக்கா தீபம்ன்றது என்னாச்சு இப்போ? அப்படின்னாக்கா அது சூக்ம தசையை அடைந்தது, சூக்ம தசையை அடைஞ்சது. சூக்ம தசைங்கிறது நமக்கு தெரியல, சூக்ம தசைன்றது நமக்கு தெரியல. நமக்கு தெரியாததுனாலேயே அது வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ற மாதிரி, பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணச்ச ஒவ்வொரு வஸ்துவிலையும் அஞ்சு பூதங்களுடைய அம்சம் இருக்கு. அதுல எந்த பூதத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அந்த பூதத்தினுடைய இயல்பை வச்சுட்டு இதை சொல்றோம், வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளியினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு வெள்ளின்னு வந்துருச்சு. அதுல வேற வஸ்துவே இல்லையா, அதுல எல்லாம் இருந்தா கூட வெள்ளி அப்படின்னு அதுக்கு சொல்றோம். பெருமாள் வந்து பஞ்ச இது சொல்றோம், பஞ்ச உலோகங்களால் ஆனது பெருமாளுடைய தெய்வமங்கல விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதுல ஜொலிக்கிறது அது வெங்கல விக்கிரகம்னு சொல்றோம். ஏன்னா சொர்ணம் குறைவா இருக்கும், செப்பு அதை காட்டில கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை காட்டிலும் பித்தளை, அதை காட்டிலும் வெங்கலம், இப்படி சொல்றோம். அது அதிகமா இருக்கிறதுனால எது அதிகமா இருக்கோ அதை கொண்டு சொல்றோம். இப்ப இது வந்து நம்ம எல்லாத்தையும் உருகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? தங்கம் எங்க, வெங்கலம் எங்க, எது எங்கன்னு இப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு வஸ்துவை? ஆகையினால அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால அது அது அந்தந்த வஸ்துவில போய் சேர்ந்து விடுவோம். சேர்ந்து விடவே நமக்கு அது தெரியல, அவ்வளவுதான். அதனால ஒரு அவஸ்தாந்தரா பத்தி இன்னொரு நிலையை அடைகிறது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வச்சு. இது இல்லவே இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. தீபம் வந்து நான் நஷ்டமா போயிடுத்துனாக்க அதனுடைய சாண்மை அண்மையுமே இல்லையே, அடுத்த நிலைன்றதே இல்லையே அப்படின்னு நீ கேட்ட,
அடுத்த நிலை இல்லைன்னு நீ சொல்லாத. நம்ம பார்க்காததுனாலயே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியல, வாயுவை நம்ம பிரத்யட்சமா பார்க்கல, வாயுவை நம்ம பிரத்யட்சமா பார்க்கல, ஸ்பரிசம் தான் இருக்கு. ஸ்பரிசம் இருக்குன்றதுனால அது வாயு நம்ம பார்க்கல, அது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? அது இருக்கு, வாயுன்றது இருக்கு, நமக்கு பிரத்யட்சமா தெரியல. அது ஸ்பரிசனா ஸ்பரிசத்தால தொடுதல் உணர்ச்சின்னு சொல்றமே, அதனால மட்டுமே அறியப்படுவது இந்த வாயுங்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி நிரண்மய விநாசம்ன்றது எந்த வஸ்துவையும் கிடையாது. அது ஸ்தூல விநாசமோ சூக்ம விநாசமோ ரெண்டுமே வராது. ஸ்தூல விநாசமே வராதுன்னு சொல்லச்சு உன் சித்தாந்தத்துல நீ சொல்றியே, சூக்ம விநாசம்ன்றது அது எப்படி வரும்? அதுவே வராது. ஸ்தூல விநாசமே நாங்க இல்லைன்றோம். சூக்ம விநாசம்ன்றது சர்வத்தனா வரவே வராது. அதனால ஒரு அனுமானத்தினால எல்லாத்தையும் சாதிச்சுள்ளான்னு நீ நினைக்காத. பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதுக்கு அனுகுணமா சொல்றோம். சில இடங்கள்ல பிரத்யக்ஷம் கூட பாதிதமா ஆகலாம். காரணம் இந்த ஜுவாலா ஐக்கியம் கூடாது, ஜுவாலா பேதம்தான். தீப எரியத்தை ஜுவாலை ஜுவாலையினுடைய பேதங்கள் வந்து அனுமானத்தினால சொல்றதுன்னு சொல்றோம். சில இடங்கள்ல அது அது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா அந்தந்த பிரமாணமானது அப்படி பார்க்கறது. ஆகினால இந்த மாதிரி சொல்ற ஒரு சித்தாந்தம் சர்வாத்மனா வராது. அதனால துச்சத்திலிருந்து உற்பத்தி வராது அப்படின்னுட்டு போன சூத்திர பரிந்தம் சாதிச்ச இந்த சூத்திரத்தினால ஒரு இருக்கிற வஸ்துவிலிருந்து துச்சத்தம்ன்றது வராது. துச்சத்தம்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறது வரவே வராது. அத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறதுனால அதை எப்படி சேர்க்கலாம்? பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோத பிராப்தி அவிச்சேதாத். பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோத அப்பிராப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல சூக்ம விநாசயோகோ அப்பிராப்தி. ஸ்தூல விநாசம் என்ன, சூக்ம விநாசம் என்ன, இவைகளினுடைய அப்பிராப்தி அடைதல் அப்படின்றத கிடையாது, சித்திக்காதுன்னு அர்த்தம். ஸ்தூல விநாசமும் சித்திக்காது, சூக்ம விநாசமும் சித்திக்காது அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல விநாச, ஸ்தூல விநாசம்னா என்ன அர்த்தம்? முக்கர அபிகாதாத்யனந்தர பாவி உபலப்தி யோக்ய. முக்கரம் ஒரு கொம்பு தடி, தடி எடுத்துட்டு அபிகாதம் ஒரு அடி அடிக்கணும், அடித்த உடனே அந்த பானை உடைஞ்சு போகுது. அது அதே மாதிரி ஒரு கீழே தள்ளி விடுறோம், அதனால உடையிறது ஆதிசத்தினால. இதெல்லாம் இந்த மாதிரி அவிகாதாதி அனந்தரம், அதன் பிறகு பாவி உபலப்தி யோக்யா. நேர பார்க்கணும், இது வரைக்கும் தான் அந்த ஜலம் வச்சிருந்தோம், அது கீழே உடஞ்சி ஜலம்லாம் போயிடுத்து உடஞ்சி போயிடுத்துன்னு சொல்றோம். இதுக்கு பேரு ஸ்தூல விநாசம். இதுதான் பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு அவளுடைய பாரிபாஷிகமான பதம், அவளுடைய கோட்பேடு அது. அப்புறம் சூக்மஸ்து பிரதிக்ஷண பாவி உபலப்தி அனர்ஹ. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறது, அது உபலப்தி அனர்ஹம். நேர நம்மளால் பார்க்கவே முடியாது, அந்த நாசத்தை நேர பார்க்க முடியாது, உபலப்தி அனர்ஹம். அது ரெண்டுமே நிரண்மயம் அப்படின்னு அவன் சொல்றான். நிரண்மயம் தொடர்பே கிடையாது, இவைகளுக்கு தொடர்பே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நிரண்மய விநாசம் தான் ரெண்டுமேன்னு அவன் சொல்றது. தொடர்பே இல்லாம அது வரும் அப்படின்றது பௌத்தனுடைய சித்தாந்தமா இருக்கு. அத இங்க கண்டனம் பண்ற, அது தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா அண்மையும் கிடையாது, அந்த போன கடத்துக்கும் இந்த கடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அது போனது போனதுதான், இது உற்பத்தியானது உற்பத்தியானதுதான், அடுத்த கணத்துல அப்படி அப்படின்ட்டு. இத வந்து தவு நிரண்மயம், அவைகள் நிரண்மயமா இருக்குன்னு நீ சொன்ன, அந்த நிரண்மயமானது ந பவத, அது சித்திக்காது, அந்த ரெண்டுமே வரவே வராது. ஏன்னா உற்பத்தி விநாச தர்ம பாகினா திரவியத்தை அவிச்சேத. திரவியம்ங்கிறது நித்தியமா இருக்குது, அந்த திரவியம் ஒரே மாதிரிதான் இருக்கு, அதனுடைய நிலைகள் தான் மாறுறது. உற்பத்தின்னு ஒரு நிலை, விநாசம்ன்றது ஒரு நிலை, இந்த இரண்டு தர்மம், நிலைன்றது தர்மம்,
அவஸ்தைகள்ன்றது தர்மம் தான் சொல்லுவோம், சுபாவம். ஒரு திரவியன்றது இது அது அது சொரூபமா இருக்கு, அதனுடைய தர்மங்கள்ன்றது இந்த உற்பத்தி விநாசம் அப்படிங்கிறது. இதை அடைய இது இதை உடையது பாகினாக, உற்பத்தி விநாச தர்ம பாகினாக, அந்த தர்மத்தை உடைய திரவியத்திய மண் ஸ்வர்ணம் இது மாதிரி திரவியம் இருக்கே அவைகளுக்கு அவிச்சேதாத், அவைகளுக்கு நாசம் இல்லை, அழிவே இல்லை. அது எந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்து அப்படியே தான் இருக்கு, அதனோட நிலைகள் ஒன்றிதான் மாறுகின்றன. திரவியஸ்து அவிச்சேதா. இத சதனன்யத்துவம் மிதி சத்காரியவாதஸ்ய உபபாதிதத்வாத். சதனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யான்ட்டு ஆரம்பண அதிகரணம் வந்தது இந்த அத்தியாயத்துல முதல் பாதத்துல. அந்த அதிகரணத்துல அங்க வந்து நாங்க சொல்லிட்டோம், அங்க உபபாதிதம் அங்க நல்லா விளக்கப்பட்டுருச்சு, அங்க விளக்கப்பட்டாச்சு. அதனால இந்த இது நீ சொல்றது வராது. இது அபிப்பிராய, இது அபிப்பிராய, இது திருவள்ளம் சோதரகாரருக்கு. ஏன்ன கட்டாதோ, உதாரணத்தை கொண்டு வர, கட்டாதோ கட்டம் ஸ்வர்ணம் இவைகள்ல கபாலாதி ரூப அவஸ்தையா நிரண்மய விநாச அதர்சனாத். கபாலமா மாறுறது, கபாலிக்கையா மாறுறது, மிருத்தா மாறுறது இதெல்லாம் இருக்கே, இந்த நிலைகள் இருக்கிறதுனால நிரண்மய விநாச அதர்சனா. நிரண்மையம் இல்லைன்னு சொல்ல நிரண்மையன்னு சொல்ல முடியாது உன்னால, அண்மையத்தோட கூறினதுதான் அது, தாண்மயமா தான் இருக்குமே தவிர்த்து நிரண்மையன்றது பார்க்கப்படல. ஏன்னா வஸ்து அப்படியே இருக்கே, வஸ்து அப்படியே இருக்கு. இல்லாத போனாக்க நீங்க மிருத்திருஷ்டாந்தத்தை விட்டுடுங்கோ, ஒரே ஸ்வர்ண கட்டி தங்க கட்டி, அந்த தங்க கட்டிய உருக்கி சூடா பண்ணிட்டான், வளையனா பண்ணிக்கிறான், மோதிரம் மோதிரமா பண்ணிக்கிறான், எத்தனையோ பண்ணிக்கிறான். இப்போ அது கணக்க நாசத்தை அடைஞ்சிருச்சோன்னு வச்சுக்கோங்க, அதால எப்படி பண்ணிக்க முடியும், எதுவும் பண்ணிக்க முடியாது. அதனால நிரண்மய விநாசம்ன்றதே கிடையாது, அது இருக்கு, அந்த வஸ்து அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அதனால நிரண்மய விநாசம் அதர்சனா. பிரதீப நிர்வாணேபி இல்லையே, நாங்க தீபம் சொல்றோமே, தீபம் வளக்கேத்தனோம், அது வந்து அணைக்கப்படுத்துன்னு மலையேற எடுத்துனாக்க அது இல்லவே இல்லையே, அது என்ன நிலை அடைஞ்சதுன்னு நீ கேட்கலாம். அதுக்கு கூட சூக்மாவஸ்தா பிராப்தி, அது சூக்ம நிலையை அடைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். காரணம் என்ன, நம்ம பார்க்கல அவ்வளவுதான், ஆனா வேற நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த அக்னின்றது எங்க போகும், இது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், எனக்கு காலில் வலி, அதுக்கோசரம் என்ன பண்ணா பெயின் கில்லர் ஒருத்தம் கொடுத்தான், இந்த பெயின் கில்லர் சாப்பிடாதேன்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு. ஏன் அப்படின்னா அந்த பெயின் கில்லர் நீ சாப்பிட்டையானாக்க உனக்கு அந்த பெயின் எங்க போகும், பெயின் அப்படியே கால் வழியா போயிடுமா, இல்ல தலை வழியா போயிடுமா, கை வழியா போயிடுமா, அது அந்த வலி அப்படியே தான் இருக்கு. மாத்திரை சாப்பிட்டதுனால உனக்கு தெரியல வலி அவ்வளவுதான். அதனால அந்த மாத்திரை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், அந்த வலி அப்படியே தான் இருக்கும். திருப்பி நாலு நாள் கேஜி அந்த மாத்திரை சாப்பிடலான்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பி வழி வந்துடுது, அதனால அதுக்கு என்ன பிரயோஜனம். அதனால ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரொம்ப இது பண்ணிக்காத, வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அப்படி இருந்தாக்கா வலி தெரியாது. ஏன்னா அது எங்கேயும் போகாது, அந்த வழி அப்படியே தான் இருக்கும், அது பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கும். அத மாதிரி அடியனுக்கு அனுபவம் உண்டு. அத மாதிரி நெருப்பு அப்படின்றது அக்னி இருக்கே அது எங்க போகும், நான் நினைச்சுட்டு இருக்கேன் அதை அணைஞ்செடுத்தோன்னு. ஆனா அது காரணமான தன்னுடைய காரண அவஸ்தையை அடைஞ்செடுத்தோ, அவ்வளவுதான். அந்த இடத்துல சூக்ம நிலையை அடைஞ்செடுத்தோ, ஸ்தூல நிலை போயிருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். அது நம்ம பார்க்க முடியல, பார்க்க முடியாததுனால அது பொய் அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது நிரண்மயம்னு சொல்ல முடியாது. அதனால சூக்மாவஸ்தா பிராப்தி இது அவிரோத, இது விரோதமே இல்லை தீப விஷயத்திலையும். அதனால உங்க சித்தாந்த பிரகாரம் நிரண்மய விநாசம், அது ஸ்தூல விநாசமோ அல்லது சூக்ம விநாசமோ, இந்த ரெண்டுத்திலையுமே நிரண்மய விநாசம்னு நீங்க சொல்றீங்களே அது சரியன்னு. காரணம் அந்த வஸ்து அப்படியே இருக்கிறதுனால அதுக்கு அழிவு இல்லாததுனால அது ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால அவளை கண்ணனம் பண்ணதுக்கு சொன்னார். அடுத்த சூத்திரத்தினால இன்னொரு ஒரு தோஷம் அவ பேர்ல சொல்ற,
இப்ப இது வரைந்த நீ என்ன சொன்ன, துச்சத்திலிருந்து உற்பத்தி, அத மாதிரி உற்பத்தி ஆச்சு, அதிலிருந்து துச்சம், துச்சத்தை அடையிறது, அதாவது இல்லாத வஸ்துவிலிருந்து உற்பத்தி வராது அப்படின்னு முதல் நாலு சூத்திரத்துல சொன்னார். அப்புறம் இருக்க உற்பத்தி ஆச்சுவலி ஒரு வஸ்து, அதுலேருந்து இல்லாதது அப்படின்றது ஒண்ணு வராது அப்படின்னு இப்ப சொல்லி முடிச்சார். அதன் பேர்ல நீ ரெண்டுத்த உச்சுண்டாலும் சரி, உனக்கு தோஷம்தான் வரும், உபயதாது தோஷம், அதாவது இல்லாத வஸ்துவிலிருந்து உற்பத்தி வருதுன்னு சொன்னாலும் தோஷம், இருக்கிற வஸ்துவிலிருந்து இல்லாதது உண்டாது இன்மை அப்படின்றது அது சொன்னா அதுவும் தோஷம். என்ன தோஷம் அப்படின்னா, ஒரு வஸ்து இருக்கு, ஏற்கனவே அத நைய வைசேஷிகனை கண்ணா மனிச்ச ஒரு விஷயம் சொல்றோம், நீங்க வந்து காரணானுகுணமாகத்தான் காரியம் இருக்கும்ன்றது சித்தாந்தம், எல்லாரும் ஒத்துக்கிறாரு. காரணம் அப்படின்றது ஸ்வர்ணம் காரணமா இருக்கு, அந்த ஸ்வர்ணத்துல என்ன தர்மம் இருக்கோ தங்கத்துல அதுதான் ஆபரணங்கள்லயே இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கும். தங்கம் படபடப்படன்னு மின்றது ஜொலிக்கிறது, அதுல மொத்தம் வளையல் போட்டுக்கலாம், மோதம் மோதிரம் போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், ஏதோ பண்ணிட்டான்னாக்க தங்க கட்டியா இருக்கிறது எப்படி பிரகாசிச்சதோ அப்படியேதான் இந்த கையில நம்ம ஆபரணமா போட்டுக்கிட்டே அது பிரகாசிக்கிறது. இது காரணானுகுணமாக காரியம் வருது அப்படின்றது எல்லாரும் உத்தண்டது. இப்போ நீ என்ன சொல்ற, இல்லாத வஸ்துவிலிருந்து இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆறுது அப்படின்னு நீ சொல்றக்க, அசுக்காரியவாதம், இல்லாத வஸ்துவிலிருந்து இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆறுதுன்னு சொன்னாக்க அதுவும் க்ஷணிகமானது, முதல்ல ஒரு கடம் வந்தது, அந்த கடம் அந்த க்ஷணத்துல வந்தது நாசத்தை வஞ்சி கொடுத்தோம், அடுத்த க்ஷணத்துல இன்னொரு கடம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப அந்த உற்பத்தி ஆறுது எங்கேருந்து வந்தது, நாச, அதாவது அபாவத்திலிருந்து தான் வந்தது, இல்லாத இல்லாத இதுல இருந்தது இப்போ இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீ சொன்ன. இப்ப அதுல நாங்க தோஷம் சொல்ல போறோம், என்னன்னா இல்லாததுன்னு என்ன அர்த்தம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், அதுல ஒண்ணுமே இல்லைன்னாக்க அதுல ரூபம் இல்லை, ஸ்பர்ஷம் இல்லை, ரசம் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த வாசனை கிடையாது, எதுவும் கிடையாது, அந்த இல்லாத இல்லாததுல அதிலிருந்து இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னாக்க அப்ப அதுவும் இல்லாததானே ஆகணும். ஆனா ஒரு கடன்னு பார்த்தாக்கா அந்த கடத்துல வடிவம் இருக்கு, அது கெட்டியா இருக்கா அல்லது மனுஷா இருக்கா அப்படின்னு பாக்கணும், அது நன்னா இதுவாயிருக்க வெந்திருக்காது, அக்னி இருக்கிறவர்கள் சூழையில போடுற அது நன்னா இருக்கா அப்படின்னு பாக்கணும், எத்தனை இருக்கு அதுல. இப்போ அதனுடைய காரண வஸ்து என்னது, இல்லாதது, ஒரு அபாவம், அபாவத்திலிருந்து உற்பத்தி ஆனா அபாவத்துல ஒண்ணுமே இல்லையே, சுச்சமான வஸ்துவிலிருந்து உண்டான வஸ்து சுச்சமாகத்தானே இருக்கணும். இப்போ அது சுச்சமா இருந்தது, இது ரூபத்தோட இருக்கு, இவன் ஒத்தன் இருக்கான் வைபாஷிகனும் சோத்ரனாதிகனும், பாஷ்ய வஸ்து உண்டு, இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், கடம் படம் இது மாதிரி வஸ்துக்கள்லாம் உண்டு அப்படின்னு நீ சொல்றக்க. அப்ப இல்லவே இல்லாத வஸ்துவிலிருந்து ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னா அதுவும் இல்லாததானா இருக்கணும், அதுவும் இல்லாதது அப்படின்னு தான் சொல்லணும், அபாவத்திலிருந்து வந்தது அபாவமாகத்தானே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, இதோ கடமா தெரியுறது, அந்த கடமானது எல்லா வேலைக்கும் உபயோகப்படுறது, எல்லா இடத்துலையும் சரியா பண்றோம், எல்லா காரியங்களும் பண்றோம் நாங்க. ஆக ஒரு வஸ்துவை இருந்து இல்லைன்னாக்க இல்லாத வஸ்து இருந்து இன்னும் இருக்கிற வஸ்து எப்படி உற்பத்தி ஆகும், அப்படி உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அதுவும் இல்லாததான் ஆகணும், ஆனா இல்லாததா இல்லை, இருக்கிற வசதியை தான் பார்க்கணும். நீ அதை ஒத்துட்டுருக்க, நானும் ஒத்துட்டுருக்கேன், ஆனால் நான் சொல்ற காரணம் முன்னாடி இருந்தது, இருந்த வசதியிலிருந்து இதோ இது உற்பத்தி ஆச்சுன்னு நீ சொல்றதோ, காரணம் காரியத்துக்கு முன்னாடி திசையில காரணம் இல்லை, அதிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொன்ன. அப்போ இந்த கேள்வி நாங்கள் கேட்கணும், அப்போ காரணம் எப்படி இருந்ததோ அப்படிதானே காரியம் இருக்கணும், காரணம் இல்லைன்னா காரியமே இல்லைன்னு தான் நடக்கும், இல்லாததானே இருக்கணும், அது எப்படி இருக்கிறதா வச்சு வந்தது, அது பெரிய தோஷம் அது. இது வந்து முதல்ல சொன்னோம், இது வந்து இல்லாததுல இருந்து உற்பத்தி ஆச்சு இந்த தோஷம். அதே மாதிரி
நீ வந்து இன்னொரு விஷயம் சொன்ன, இருக்கிற வஸ்துவில இருந்து இல்லாதது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லணும். ரெண்டாவது பட்சம் கடம் இப்ப இருக்கு, அடுத்தது அந்த கடம் இல்லை அப்படின்னு வரணும், இல்லைன்னு சொல்லணும். இருக்கிற வஸ்துவில இருந்து இல்லாதது வர்றதுன்னு எப்படி வரும் அது? ஏன்னா இருக்கிறதோ இல்லையோ, அப்ப இல்லாததுன்றதே இருக்கக்கூடாது, இருக்கிறது தான் சொல்லணும். இத வந்து மாத்தியமிக கண்டனத்துல சொல்ல போறோம். ஒரு பாசம் நம்ம சாதிக்கிற உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உலன நிறுவலன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளநலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளநலை இளநலை இவை குணம் உடமையில் உளநிறுதகமையோடு ஒழுவிலன் பறந்தே. உளன் அல்லது அலன் ரெண்டு பட்சமும் எடுத்துக்கோங்க. நீங்க உளன் சொன்னாக்க அந்த ரூபமா எம்பிரமான் இருக்கான், அலன் சொன்னாக்க அந்த அலன் அப்படிங்கிற ரூபத்தோட இருக்கான். நீங்க உளனோ இளனோ எப்படி சொன்னாலும் அவன் உளன் அப்படின்னா, உளநிற தகமையோடு ஒழுவிலன் பறந்தே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்றக்கே திறமாள். அதனால பகவான் நிராகாரமான பார்த்தானே நிராகாரமா இருக்கான், சாகாரமா பார்த்தா சாகாரமாக இருக்கிறான். இத நம்ம சொற்காரியவாதத்தை ஸ்தாபிக்கிற ஆக இந்த சொற்காரியவாதம்ன்றதுதான் சரியா இருக்குமே தவிர்த்து, இல்லாததிலிருந்து இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க அது வராது, இருக்கிற வஸ்துவிலிருந்து இல்லாதது உற்பத்தி ஆகுதுன்னா அதுவும் சரியாகாது. ஆனால் இதோ ஜெகத்தே இருக்கு, ஜெகத் இருக்கு, நீ வந்து நிலைமையான சொல்லிட்டேனாக்க அப்ப இந்த பிரபஞ்சமே பார்க்க கூடாது. இந்த பிரபஞ்சம் இந்த கணத்துல இந்த பிரபஞ்சம் வீட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த கிரந்தத்தை பாக்குறேன், இந்த உடம்ப பாக்குறேன், அடுத்த கஷணத்துல நான் பார்க்க கூடாது. ஏன்னா அது இல்லாம தானே இருக்கு நீ சொல்ற நிறுவன விநாசமாச்சே, ஆனா பாக்குறமே வஸ்துவை. அதனால நீ எப்படி சொன்னாலும் ஒண்ணு இல்லாததிலிருந்து உற்பத்தியானாக்கால் அது இல்லாததாகவே இருக்கணும், இருந்ததிலிருந்து உற்பத்தியானால் அது இருந்ததாகவே இருக்கணும். நீ ரெண்டுத்தையும் ஒத்துக்கல. இல்லாததிலிருந்து இருத்தல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது, இருக்கிறதுலிருந்து இல்லாததுங்கிறது உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொல்ற. இது ரெண்டுமே தோஷமா போயிடுச்சே. ஆனா லோகத்துல அப்படி இல்லை, நீ சொல்ற மாதிரி இல்லை. வஸ்து காரணமும் இருக்கு, காரியமும் இருக்குது, ரெண்டுமே இருக்கிறதா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால உபயதாது தோஷாத்து, ரெண்டு பட்சத்தினாலேயே இது தோஷம்தான், அதனால உன்னால இது சாதிக்க முடியாது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. உபயதாது தோஷாது இவ ஸ்ரீசூக்தி சேவிக்கலாம். உற்பத்திய துச்சதா பத்தவு, ஒரு கடன் உற்பத்தி ஆச்சு அது இல்லை அப்படின்னு நீ சொல்றச்சே சரி. அந்த மாதிரி துச்சாது உற்பத்தி வச்ச, இல்லாததுலேருந்து உற்பத்தி வருது வஸ்துவுக்கு இப்படி செய்தி உபய பிரகாரியத்த ரெண்டு பிரகாரம் வரும். தோஷாபத்தேயே தோஷம் இருக்கு, தோஷ ஆபத்தி தோஷம் வந்து உந்துரும் வந்துருச்சோன்ன ந சம்பவத்தக, அந்த தே ந சம்பவத்தக, அந்த ரெண்டு பட்சமும் சம்பவிக்கவே சம்பவிக்காது. உற்பத்தியான வஸ்துவிலிருந்து துச்சம் உற்பத்தி ஆகுது, துச்சத்திலிருந்து இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு ரெண்டுமே உனக்கு வராது. ஏன்னா உற்பத்திய துச்சதாபத்தவி கடம் உற்பத்தி ஆயிடுச்சு, அதிலிருந்து இன்மை தான் உண்டாகிறது, நேர்மை விநாசம் அப்படின்னு நீ சொன்னியானக்க பஷாத்து துச்சாதுபத்தியமானம் ஜெகத்து துச்சாத்மகமே வசியா. அப்போ அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகிற ஜெகத்து இந்த ஜெகத் இருக்கு, அடுத்த கஷணத்துல அது நாசத்தை அடைஞ்சிருச்சுன்னு நீ சொல்லிட்டேன். அப்ப நாசத்திலிருந்து திருப்பி ஜெகத் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லணும், அது துச்சமா தான் இருக்கணும். ஆனா லோகத்தை பாக்குறனே, இது வீடு இது சந்திரன் இது சூரியன் நான் பார்த்து தான் இருக்கேன், அதனால அதுக்கு விரோதமா தான் நீ சொல்லணும், அதுதான் அனுபவிக்கணும். ஆனா அது இல்லவே இல்லை, அதனால அது விரோதமா போயிட்டு உனக்கு. ஜெகது துச்சாத்மகமே ஏன்னா மிருசுவர்ணாதேகே உற்பத்தியமான மிருசுவர்ணாத்யாத்மக கடமகுடாதிபத், மண்ணிலிருந்து உண்டான கடம் மண் ரூபமா தான் இருக்கு. ஏன்னா காரணானுகுணம் காரியம், காரணம் மாதிரி காரியம் இருக்கும். சுவர்ணத்திலிருந்து உண்டான மகுடம் கிரீட்டம் தலைக்கு வந்து மகுடம் வச்சுக்கிறார், அது அப்படியேதான் இருக்கு. சொன்னம் தான் அதை பார்க்கணும்,
அதனால காரணம் எப்படி இருக்கோ அப்படித்தானே காரியம் இருக்கணும். அதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். லோகத்துல எந்த உதாரணத்துல பார்க்கிறோமோ அந்த உதாரணம் தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். இது வேத விஷயம், பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது. அதுலயும் சத்காரியவாதம் தான் சொல்றது, சத்காரியவாதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் ஆரம்பாதி கிரணத்தெல்லாம் அவைய சொல்லி சாதிச்சாச்சு. அதனால மிருசுவர்ணாதே மண்ணோ சுவர்ணம் தங்கமோ ஆதி சப்தத்தினால இரும்பு நூலு இவைகள் எல்லாம் உற்பத்தியாக மிருசுவர்ணாதி அவைகள் கூட எப்படி இருக்குது, மிருசுவர்ணாதி ஆத்மக மண்ணா இருக்கு சுவர்ணமா இருக்கு இத மாதிரி இருக்குது. மிருசுவர்ணாத்மக கட மகுடாதிபத் பானை மாதிரி மகுடம் மாதிரி அதே மாதிரிதான் இருக்கும். எது காரணம் எந்த குணத்தோட இருக்கோ எந்த ரூபத்தோட இருக்கோ அதே ரூபத்தோட தான் காரியங்களும் இருக்கும். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அத அந்த காரணத்தினால சுச்சாது உற்பத்தி இல்லாதது இருந்து உற்பத்தி வருதுன்னு சொல்றதோ சுச்சதாபத்தி ந சம்பவத, அதனால இல்லாததுலேருந்து உற்பத்தியே வராது. அந்த மாதிரி இருக்கிற வஸ்துவிலிருந்து துச்சத்துவம் வராது. ஏன்னா பிரத்யக்ஷமா நம்ம விருத்தமா தான் இருக்கு, நீங்க சொல்றது விருத்தமா. அதனால இது ரெண்டும் வரவே வராது. ரெண்டும் வராதுனால உன்னுடைய பௌத்த பட்சத்தை நீ சாதிக்கவே முடியாது. அப்படியே நீங்க சாதிக்கிற அஸ்தம் குரு பரம்பராயி நமக இதுவும் சமுதாய ஆதிகரணம்.